हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। इन्नैक्कु नम्म चैनल्ल एन्ना वीडियो पार्क्क पोरोम अप्पडिनु पाथीना, आडि 18 अन्नैक्कु नम्म पूजै अरैयिल इंद अंजु पोरुट्कल वांगि वैक्किरनाल नम्म वीट्ल इरुक्कक्कूडिय कष्टंगल एल्लाम नींगि पण कष्टमा इरुक्कट्टुम, उडल रीतिया एर्पडक्कूडिय कष्टंगल इरुक्कट्टुम, एल्लाथैयुम इन्नैक्कु आडि 18 अन्नैक्कु नमक्कु वंदु एल्ला तुन्बंगळैयुम नीक्कि कोडुक्कुरक्कु अंद अंजु पोरुल वंदु रोम्बवे हेल्प्फुल्ला इरुक्कुम। अंद अंजु पोरुल वांगि नींगि पूजै अरैयिल वच्चि नींगि अवंगा सामि कुम्पिट्टु नोटिफिकेशन ओके फ्रेंड्स, அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆடி 18 அன்னைக்கு ஒரு அஞ்சு பொருட்கள் நம்ம வீட்ல வாங்கி வைக்கிறனால நமக்கு என்னென்ன விதமான பயன்கள், அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன விதமான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். அதை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறப்ப அது ரொம்பவே நல்லது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு புதுசா, அதாவது பாத்தீங்கன்னா புத்தம் புதுசா நம்ம என்ன பொருள் போட்டாலும் அந்த பொருள் நமக்கு அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால என்ன செய்வாங்க பொதுவா பாத்தீங்கன்னா, ஒன்று சாமி ரூம்ல அந்த உப்பு வாங்கி வைப்பாங்க. உப்பும் மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, மஞ்சள் கிழங்கும் வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அப்படி கும்பிட்டுட்டு வந்தா ரொம்ப, இப்ப தங்க நகை வாங்க முடிஞ்சு அப்படின்னா, இப்ப நல்ல பணக்காரங்களா இருந்தா கூட தங்க நகை வாங்கி வச்சு சாமி வழிபடுவாங்க. அப்படி வாங்க முடியாதவங்க உப்பு வாங்கிட்டு வந்து, உப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம சாமி கும்பிடுவாங்க. அப்படி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் செல்வம் வந்து பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். முடிஞ்ச புது ட்ரெஸ் போடுவாங்க அன்னைக்கு, அந்த ஆடி 18 அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டால் நமக்கு அடுத்தடுத்து புது ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மணிக்கு வந்து நம்ம அந்த நாளில் என்னெல்லாம் செய்கிறோமோ அது நமக்கு அடுத்து ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறது அந்த நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னே சொல்லலாம். கடவுளுக்கு நம்ம வந்து வழிபடுறப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மணிக்கு ஒரு அஞ்சு பொருட்கள் வாங்கி நீங்கள் வச்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவை வாய்ந்த ஒரு பொருள். அதை நம்ம வீட்டில் அந்த ஆடி பெருக்கன்னைக்கு வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு வரப்ப நமக்கு நல்லா செல்வத்தை நல்லா பெருக்கி கொடுக்கறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்வத்தை பெருக்கிறது மட்டும் இல்லை, கடவுளுக்கு ரொம்பவே உகந்த பொருள்னே சொல்லலாம் அந்த வெள்ளத்தை. அதனால் அந்த ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் வெள்ளம் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் பூஜை அறையில் அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிட்றப்ப அந்த வெள்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா அரிசி. அரிசியிலே பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி பச்சை அரிசி வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த அரிசி வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபட்டுட்டு வரப்ப நமக்கு வீட்டில் அந்த சாப்பாட்டுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம கடவுளை வேண்டிக்கிறதுக்கான அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கிட்டு வந்து, முக்கால்வாசி நார்மலாக உங்களுக்கு அரிசி அந்த இது வச்சாலும் சரி தான், நீங்கள் பச்சரிசி வச்சு வழிபட்டாலும் சரி தான், அந்த அரிசி வச்சு கும்பிட்றது அந்த அதுவும் ஆடி 18 அன்னைக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அரிசியும் ரெண்டாவது பொருள். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூளும். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் உப்பு மஞ்சத்தூளும் வைக்கணும் அப்படிங்கிறது. இதை இந்த பொருட்கள் கூட சேர்த்து வைக்கிறப்ப இன்னும் நல்லது. நம்ம வீட்டில் நல்லா செல்வத்தை பிறக்கி கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டங்களை நீக்கி கொடுக்கறதுக்கு அந்த உப்பை நம்ம தண்ணியில் கரைக்கிறப்ப எந்த அளவுக்கு தண்ணியோடு அது கரையுமோ நம்ம கஷ்டமும் அதே மணிக்கு கரைஞ்சி போகிறதுக்கு அந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் வாங்கி வைக்கலாம். நாலாவது என்ன பொருள் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு. உங்களுக்கு இது நான் உப்பு மஞ்சள் கிழங்கு இப்போ தனித்தனியாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து நம்ம வைக்கணும் அதுக்காண்டி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கிழங்கு வந்து வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் அந்த தாலி மாற்றுவாங்க இல்லையா, அந்த தாலி மாற்றுறது நம்ம ஆடி பெருக்கன்னைக்கு மாற்றுறது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் வந்து தாலி மாற்ற போகிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த ஆடி 18 பெருக்கன்னைக்கு நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இல்லை நான் இப்போ ரீசெண்டாக தான் மாற்றுனேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு பூஜை அறையில் வச்சு வழிபடுறோம் இல்லையா, அதை ஒரு மஞ்சள் கயிறில் கோத்து நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தாலி சைடு மாற்றலை அப்படின்னா இந்த மணிக்கு நீங்கள் அந்த அன்னைக்கு அந்த ஆடி 18 பெருக்கன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய். தேங்காய் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்காய் வாங்கி அதை ரெண்டாக நம்ம உடச்சி அதை வந்து பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபடுறப்ப ரொம்பவே நல்லது. இந்த அஞ்சு பொருட்கள் தான், வெல்லம், உப்பு, மஞ்சக்கயிறு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய், அரிசி அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு பொருட்களையுமே நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வியாபாரம் தொடங்க போகிறீங்க, விவசாயம் பண்ண போகிறீங்க, அது என்ன புது காரியமாக இருக்கட்டும் அதை வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் ஆடி பதினெட்டு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் வந்து வெற்றி பெறும். எந்த புது காரியம் தொடங்குறதா இருக்கட்டும் அந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பண்ணிட்டு வரப்போ ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயிச்சு கொடுக்கும். ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் சொன்ன அந்த அஞ்சு பொருட்களை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காலையில் எப்படி அந்த தீபம் ஏற்றி வழிபடணும், மாலையில் நம்ம எப்படி தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த தீபம் ஏற்ற மொத்தத்தில் நீங்கள் இந்த பொருட்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறப்ப கண்டிப்பாக அந்த ப்ராப்ளங்களை சரி பண்ணி உங்கள் குடும்பத்தில் இனிமேல் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பண கஷ்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அந்த வழிபாடு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கிறது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த அஞ்சு பொருட்களையும் நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.